நடிகர் சந்தானத்தின் பூர்வீக ஊர் இது. இப்பொழுது அவரது வீட்டில் அவரது தாயாரை சந்தித்து பேசலாம். அம்மா வணக்கம்மா. வணக்கம் ராஜா. உங்களை அறிமுகப்படுத்திவாங்கம்மா, நீங்க தானே சந்தான அண்ணாவோட அம்மா? ஆமா. உங்க பேருமா? என் பேர் பொண்ணுகண்ணு. அப்பா பேருமா? சந்தான சார். நீலமேகன். அம்மா ரொம்ப சூப்பரா அழகா பூ கட்டுறீங்கம்மா. இருக்கு சந்தானம் உங்க அப்பா போட்டோவுக்கு போடப்பா. ஓகே ஓகேம்மா. படத்துக்கு போடுவேன் அப்பப்போ இந்த மாதிரி நீங்க? ஆமா கட்டி போடுவேன் அதுதான். சரிங்கம்மா சரிங்கம்மா. சந்தான அண்ணாவோட அப்பாவோட சொந்த ஊர் எதுமா? இதுதான்பா. படிக்கும் போதெல்லாம் நல்லா படிப்பான், படிக்கும் படிப்பான், ஜாலியா இருப்பான் எல்லாம். அப்போ ஒரு எஸ் வி சந்திரன், அப்புறம் வந்து நடிகர் எஸ் வி சந்திரன். எஸ் எஸ் சந்திரன். ஆமா பழைய நடிகர், காமெடி நடிகர். காமெடி அவரு. அப்புறம் சிவகுமார் சார். அப்புறம் வந்து இவர் ஜெய்சங்கர். அப்புறம் காந்திமதி. அப்புறம் எஸ் சரோஜா, எம் சரோஜா. அவங்ககிட்ட எல்லாருக்கிட்டையும் என் பையன் இது வாங்கிக்கிறான். இல்லை இல்லை இங்கே ஸ்கூலில் படிக்கிற விருது வாங்கியிருக்காரு. ஆமாம். இது நல்லா டான்ஸ் எல்லாம் ஆடுவான். தில்லானா தில்லானா சூப்பராக ஆடி நல்லா பரிசு சொன்னாங்க பேட்டி எடுத்த சொன்னாங்க. ஆமாம் நல்லா. அப்புறம் காலேஜில் அவன் ஒரு எதுக்கோ ஒரு டான்ஸு ப்ரோக்ராம் தான் இதில் சேர்ந்துட்டேன் சினிமாவில். அங்கேருந்து அப்படியே நாங்கள் ஒரு ப்ளஸ் டூ முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் பாலிடெக்னிக் சேர்த்து? ஆமாம் ஆமாம். இது இங்கேப்பா பேர் மறந்துட்டேன்னு மீனா. அது முடிச்சிட்டாரு. ஆமாம் முடிச்சு அப்படியே அப்படியே இது இந்த இவள் விஜய் டிவி கலக்க போகுது அந்த இதுமா நைட்டு 9 மணிக்கு. ஆமாம் ஆமாம் ஆமாம். இவன் அது பயங்கர ஃபேமஸ். அப்பா வாமா அதில் வந்தா. அப்புறமா லொல்லு சபா தெரியல? லொல்லு சபா தான் சொல்றேன். லொல்லு சபா சொல்ல நானே ஸ்ரீநாத். ஸ்ரீநாத் அவனா கூட நைட்டு 9 மணிக்கு. சரிம்மா சரி. அப்போ அதான் ஃபஸ்ட்டு. சரிம்மா சரி. அப்புறமா ஃபஸ்ட்டு படம் செம்பு கூட. ஆமாம் மன்மதன். ஆமாம் ஆமாம் ஆமாம். அம்மா நீங்க சந்தானனா இந்த மாதிரி சினிமாவுக்கு போகணும்னு தான் ஆசைப்பட்டீங்களா, இல்லை அவர் என்னவோ ஆகணும்னு ஆசைப்பட்டீங்க? நாங்கள் அவங்க அப்பா ஆசைப்பட்டது வேற, அவனா அவனுக்கு அதான் பிடிக்குதுன்னு அப்படியே. என்ன அப்பா என்ன ஆசைப்பட்டாரு? அவர் ஆசைப்பட்டது எதனா ஒரு இன்ஜினியரோ ஏதோ பெரிய கம்பெனிக்கு போகணும்னா. இவனுக்கு வந்து இது மேலதான் ஆசை, சினிமா மேல ஆசை வந்துருச்சு. நீங்க நீங்க என்ன ஆசைப்பட்டீங்க சந்தானம் அப்படி ஆகணும்? அவன் என்ன ஆசைப்படுறானா அதான் தனியாக ஆசைப்படுறான். சரிங்களா. அப்புறம் சந்தானண்ணா இதில் இருந்தார் இல்லையா, முதல்ல காமெடி சீன் நடிச்சிட்டு இருந்தார் படத்துலலாம், அப்படியே இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்களா இல்லை இப்போ ஹீரோ ஆனது? நாங்கள் அப்படியே இருந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சோம். அவன் தான் ஹீரோ ஆகிட்டான். நாங்கள் மட்டும் காமெடியிலே இருந்து சொல்லி தான் சொன்னோம். எதனாலுமா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க? காமெடியிலே இருந்தால் காமெடியாக இருந்தால் எங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது. இந்த ஹீரோன்னா இந்த அடியில் தடியில் அதெல்லாம் எங்களுக்கு பிடிக்காது, அதனால வேற ஒன்று ஃபைட்லாம் பண்ண. ஆமாம் ஆமாம். பர்சனலாகவே பிடிக்காது இல்லை சினிமாவில் அது மாதிரி பார்க்க நல்லா? இல்லை எனக்கு அவ்வளோ பிடிக்காது. எனக்கு லொல் ஜாலியாக காமெடி பண்ணியிருந்தாங்க அப்போ தான் எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது. ஆமாம். சின்ன வயசில் சந்தானம் சார் ஏதாவது தப்பு பண்ணி உங்ககிட்ட அடி வாங்கியிருக்காரா? அடிப்பேன்பா, அடித்தா கூட அவன் ஜாலியாக இருப்பான். அடி வாங்கிப்பாரு? ஆமாம். அப்பா காலை அடிப்பாரா? அப்பா அடிக்க மாட்டேன். அடிக்க மாட்டேன். நீங்கள் மட்டும்தான் அடிப்பீங்க? சரிங்கம்மா. அவன் தப்பு செய்ய மாட்டான், நல்லா அதெல்லாம் கரெக்டாக இருப்பான். நிறைய ஃப்ரெண்ட்ஸுமா சொந்தம் நிறைய பார்க்குறேன். இங்கேயே வரும்போது நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு. வீதியெல்லாம் சொந்தம் தான், வீதியெல்லாம் ஃப்ரெண்டு தான் இருக்காங்க. தெருவே எல்லாம் சொந்தக்காரர் தான். அப்புறம் அவர் நடித்த படத்துலேயே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம் இதுமா? எனக்கு என் பையன் நடித்த படம் எல்லாமே பிடிக்கும்.
எல்லாத்தையும் பாத்துருவீங்களா? ஆ முன்னாடி அந்த ப்ரிவியூ ஷோ கூட்டி போறா? பா பாருங்க, எங்க குடும்பமே போயிடும். சரிம்மா சரிம்மா. உங்ககிட்ட ஏதாவது கருத்து கேட்பாரா? இந்த இது இப்படி ஏதாவது ஐடியா சொல்லுமா, இப்படி பண்ணுறமா, அப்படி நடிக்கட்டுமா, ஏதாவது கேட்பாரா? அப்படி உங்ககிட்ட அதெல்லாம் கேட்க மாட்டான், ஜாலியாக பேசுவான் வீட்டில். எப்படி ஒரு கோபமாக இருக்காது, வீட்டில் ஜாலியாக இருப்பான் பேசுவான். மிச்ச கதை வீட்டு கதை எதுனா எனக்கு கேட்டுதான் செய்வான். சரிம்மா சரிம்மா. குடும்ப விஷயங்கள் இருந்தாலும் அம்மா கிட்ட கன்சல்ட் பண்ணி தான் பண்ணுவார். சரிம்மா சரிம்மா. பிடிக்காத படம் ஏதாவது இருக்காமா அவர் நடிச்சதுல? பிடிக்காத படம் எனக்கு, நீங்க ஏதாவது சொன்னீங்களா? ஏன் பாந்த படம்லாம் நடிச்சு போயிட்டு? ஐ ஒண்ணு ஒண்ணு, இந்த வல்லவனுக்கு ஃபுல்லா ஆயுதம் தான் திட்டுவேன், அடிக்கிறானுங்களா அவனுங்க. ஆமா, அது பிடிக்காது, திட்டுவேன் நானு. மிச்ச படம்லாம் பாப்பா. அந்த இது ஃபஸ்ட்டு படம் இல்லையா, ஹீரோவை நடித்த ஃபஸ்ட்டு படமோ ரெண்டாவது படமோ, அந்த வீட்டுக்குள்ளே போனாவே இது பண்ணுவாங்க வீடு. அது நாங்கள் தான் போய் பூஜை போட்டோம், நான் எங்கள் வீட்டுக்காரர் எங்கள் மருமவா எல்லாம். அது பிடிக்கலன்னு சொன்னீங்க. சரிம்மா சரிம்மா. அவரோட இதில் ரொம்ப பிடிச்ச காமெடினா இதான்ப்பா, இது சொக்க வைக்கும் சொக்க வைக்கும். அது அந்த காமெடி பிடிக்குமா உங்களுக்கு? நிறைய படம் பிடிக்கும் எனக்கு. ஏதாவது ரஜினி சாரெல்லாம் நீங்கள் பார்த்தீங்களா? ஒரு படம் கூட விட மாட்டேன். ஒரு முறை கூட கிடையாது. நேரில் அதாவது அவரோட கூட நடிக்கிறவங்கிட்ட நீங்கள் ஃபோனில் பேசியிருக்கீங்க, அவ்வளோதான். ஆமாம். நீங்கள் ஏன் போய் பார்க்கணுன்னு ஒருங்க ஆசை இல்லையா? போக மாட்டேன். ஏம்மா ஒரு ஆசை இருக்கும்ல எல்லாருக்கும்? இல்லை இல்லை, எனக்கு அதெல்லாம். ஆ படம் பூஜைக்கு மட்டும் போவீங்க? பூஜை போடும். அப்புறம் ரிலீஸ் ஆனால் பார்க்க போவீங்க, அவ்வளோதான். அவ்வளோதான். கவுண்டமணி சார் தெரியலம்மா? தெரியும். உச்சம் அவர் இல்லையா அந்த காமெடியில், பயங்கர அவரு அவரு தொட்ட உயரம் வேற லெவலில். கிட்டத்தட்ட அந்த இடத்த இப்போ சந்தானம் அண்ணா நிரப்புறாரு அப்படின்றதுதான் எல்லாரோட இதாக பெரும்பாலான கருத்து. கவுண்டமணி இது எனக்கு பிடிக்கும் ரொம்ப. கிட்டத்தட்ட அவர் காலத்துக்கு அவர் என்ன பண்ணார் அதே ஸ்டைலில் இவர் காலத்தில் இவர் பண்ணிட்டு இருக்காரு இல்லையா. வேற யாருமா பிடிக்கும் உங்களுக்கு மற்ற காமெடி நடிகர்கள்? இல்லைம்மா குறிப்பிட்டு சொல்லுங்கம்மா, மற்ற காமெடி நடிகர்கள் உங்களுக்கு யாரெல்லாம் பிடிக்கும்? சினிமா நடிகர்கள் உங்க பையன் தான்? அந்த மாதிரி பார்த்த படங்கள் ஏதாவது ஒன்று ரெண்டு சொல்லுங்கள். நீங்கள் மூணு முறை பார்த்த படம் பார்த்துக்கிறேன்டா. மூணு ஈடு நாலு ஈடு பார்ப்பேன். இவரோட சேர்ந்து நடிக்கும் போது காமெடி நல்லா வருதுன்னு ஏதாவது ஃபீல் பண்ணிருக்கீங்களா? இப்போ சந்தானம் சாரும் அவரோட இவர் இருந்தால் நல்லா இருக்கு, அந்த காமெடி நல்லா அவுட் புட் நல்லா வருது அப்படின்ற மாதிரி யாரும் சொல்லுவீங்க? நீங்க யாரோட நடிச்சா நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்க? அப்படி இல்லப்பா, அதெல்லாம் சொல்லக்கூடாது. என் பையன் எனக்கு பிடிக்கும், அவ்வளோதான். சரிங்கம்மா சரிங்கம்மா. அவர் என்ன மாதிரி படங்கள்லாம் நடிக்கணும்னு ஆசைப்படுறீங்க? இப்போ அந்த மன்னர் படங்கள்லாம் வருது இல்லம்மா, பாகுபலி அந்த மாதிரி பெரிய பெரிய படங்கள்லாம் வருது இல்லை. இப்போ ராஜராஜ சோழன் வச்சு இல்லை பொன்னியின் செல்வன் அந்த மாதிரிலாம் நடிச்சேன்ப்பா. ஏதோ ஒரு படம் கூட நடிச்சேன். இல்லை அந்த மாதிரிலாம் பெரிய பெரிய படங்கள் இவர் எப்போ நடிப்பார்? நடிப்பேன், இனிமேல் தான். அந்த வரலாற்று படங்கள்லாம் நடிக்கிறதுக்கு ஆர்வம் இருக்கா சொன்னா? நான் உங்ககிட்ட ஏதாவது ஷேர் பண்ணுறாரா சொல்லியிருக்காரு? என்னம்மா உட்காந்து அழுதான்? சரி போ. ஆ சரிம்மா. சரி ராஜா, ராஜா சரி போறேன். அவ்வளோதான், யாரும் ஒன்றும் இல்லை ராஜா, அவ்வளோதான். சந்தானம் அண்ணா பிறந்து வளர்ந்த வீட்டோட மெயின் கேட்டு இது. உங்களோட ஃபேமிலி ஃபோட்டோஸ்லாம் நான் பார்க்க முடியுமாம்மா அப்படின்னு கேட்டேன். சரி வந்து பார்ப்பா அப்படின்னு வீட்டுக்குள்ளே என்னை அனுமதிச்சாங்க. வீட்டு வளாகத்திலே அழகாக ஒரு கோயில் கட்டியிருக்காங்க பாருங்களேன். சந்தானம் சாரு நிறைய பக்தி அவருக்கு முடிஞ்சது. சிவன் தான் ரொம்ப அவர் சிவன் வயசுல இருந்து இங்க பெரிய கோயிலுக்கு பிடிக்குமா? மேல்மரு நீங்களும் போவீங்களா கோயில்? லைட்டு போகிறேன் கிச்சனு.
டைனிங் டேபிள் சொல்லமா காலா அவர் பறந்தது இடது பறந்த வீடு தான் இது. சரிம்மா சரிம்மா. அப்பாவோட வரைஞ்ச படம் மாதிரி இருக்குமா அது? ஆமா வரைஞ்சது. இது நீங்க இல்லையம்மா? ஓ இந்த இந்த சொல்றேன் இந்த கெட்டப் இல்ல அது அவரோட கல்யாண ஆல்பம். ஆமா ஆமா. இது எப்பமா யானை? அது குழந்தைங்க குளிச்சிட்டு வந்தா யானை வந்தது. போய் மாலை போட்டேன். எந்த ஊர் மாது? இங்க தான்பா நம்ம வாசல்ல. யானை இங்க வந்ததா? இங்க வரும் ஸ்கூல் ஆனது யானை அப்ப போறோம். இந்த கெட்டப் இருக்குலமா இந்த படம் நடிக்கும் போது அங்க இருந்து அங்க போனீங்களா? எப்படி அது இந்த இங்க தான் கணேஷ் மகால்ல அந்த நடிச்சிட்டு இருந்தா அப்படி எடுத்துட்டதா? இங்க வந்தான் வீட்டுக்கு. இந்த பொம்பளை கெட்டப்பில் காமெடி சீன் முடிச்சுட்டு அதே கெட்டப்பில் நேராக வீட்டுக்கு வந்துடுறான் சந்தான அண்ணா. அப்படியே அப்பா அம்மா கூட ஒரு ஃபோட்டோ எடுத்து அழகாக மாட்டி வச்சிருக்காரு பாருங்களேன். இதுதான் சின்ன வயசு ஃபோட்டோ வருது தூக்கி வச்சிருக்கீங்கள? இதுமா அது சின்ன வயசு அவரோட இவரா ஓ சின்ன வயசுல அது பொண்ணு இல்லைன்னு பொம்பளை ட்ரெஸ் போட்டு நகைச்சுவையால் படிப்படியாக வளர்ந்து தற்பொழுது நாயகனாக வலம் வரும் திரு சந்தானம் அவர்களின் தந்தையார் புகைப்படம் இது. சந்தானம் அண்ணா பிறந்து வளர்ந்த வீடு இதுவாக இருந்தாலும் தன் தாயார் மனைவி மற்றும் பிள்ளைகளுடன் சென்னை தேனாம்பேட்டையில் வசித்து வருகிறார். சந்தானம் அண்ணாவின் குடும்பத்தார் அவ்வப்பொழுது இந்த பூர்வீக வீட்டிற்கு வந்து செல்கிறார்கள். சந்தானம் அண்ணாவின் தாயார் என்னை அன்பாக வரவேற்று பேசியதோடு அல்லாமல் என்னை சாப்பிட்டு விட்டு செல்லுமாறு கேட்டுக்கொண்டார். எனக்கு ஏதோ பெரியம்மா வீடு சித்தி வீடு அத்தை வீடு என உறவினர்கள் வீட்டிற்கு சென்றது போன்ற ஒரு மகிழ்ச்சி ஏற்பட்டது. சந்தானம் அண்ணாவின் வீட்டை சுற்றி உறவினர்கள் ஏராளமானோர் இருக்கிறார்கள். யாரெல்லாம் அவங்க சொந்தக்காரங்க அப்படின்னு கேட்டால் இந்த வீதியே அவங்க சொந்தந்தான்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க அங்கே இருக்கிறவங்க. சொந்தமாக இருந்தாலும் சரி அசலாராக இருந்தாலும் சரி எல்லாரோடையும் அன்னோன்யமாக இயல்பாக பழகிறாங்க சந்தான அண்ணாவோட குடும்பத்தார். சந்தான அண்ணாவுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க இந்த ஏரியாவில். அவங்களோட இன்னமும் நல்ல டச்சில் இருக்கார். அங்கே இருக்கிற சில கடைகள் எல்லாம் கூட அவரோட படங்களை பார்க்க முடியுது.